கோவையில் குடிபோதையில் இளம் பெண்ணை பைக்கில் துரத்தி சென்று வர்ணித்து அத்துமீறிய காவலரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பெண்ணிடம் அத்துமீறிய காவலர் மீது நடவடிக்கை பாய்ந்ததா? துரத்தி துரத்தி இளம் பெண்ணிடம் அத்துமீறிய பெரிய நாயக்கன் பாளையம் டிஎஸ்பியின் ஜீப் ஓட்டுநர் பிரபாகர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். என்ன நடந்தது கோவையில்? கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் வன்னியன் கோவில் பகுதியில் லேத் ஒர்க் ஷாப் நடத்தி வருபவர் ரவிக்குமார். இவரது மனைவி சரண்யா செவ்வாய்க்கிழமை மதியம் கீரணத்தம் பகுதியில் உள்ள தனது உறவினர்களை பார்க்க இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அத்திப்பாளையம் பகுதியை அடுத்துள்ள டாஸ்மாக் கடை அருகில் இருந்து போலீஸ் உடை அணிந்த நபர் ஒருவர் பின்தொடர்ந்துள்ளார். காவலர் ஒருவர் பின்தொடர்ந்து வருவதைக் கண்டு பயந்த சரண்யா வேகமாக செல்ல முயன்றுள்ளார். அவரை முந்திச் சென்று வழிமறித்த காவலர் எங்கே செல்கிறீர்கள் என விசாரித்துள்ளார். மேலும், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், உங்கள் கண் அழகாக இருக்கிறது என கூறி ஆபாசமாக பேசத் தொடங்கியுள்ளார். சரண்யா தான் கீரணத்தம் செல்வதாகவும் அங்கு உறவினர்களை பார்க்க சென்று கொண்டிருப்பதாகவும் காவலரிடம் கூறிவிட்டு வேகமாக தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். ஆனால் அந்த காவலர் விடாமல் சரண்யாவை பின்தொடர்ந்துள்ளார். இதனால் பீதியடைந்த சரண்யா அத்திப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் சென்று அமர்ந்து கொண்டு தனது கணவருக்கு செல்போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளார். அங்கும் சென்ற அந்த காவலர் தகாத வார்த்தையில் சரண்யாவிடம் பேசியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் பெரிய நாயக்கன் பாளையத்தில் இருந்து அத்திப்பாளையத்தில் உள்ள ஃபேன்சி ஸ்டோருக்கு சரண்யாவின் கணவர் ரவிக்குமார் சென்றார். பின்னர் அத்திப்பாளையம் பகுதி பொதுமக்களுடன் சேர்ந்து காவலரை சுற்றி வளைத்தனர். பொதுமக்கள் ஒன்று கூடியதை பார்த்த காவலர் அருகில் இருந்த கடைக்குள் சென்று அமர்ந்து கொண்டார். ஆனால் பொதுமக்கள் அவரை விடாமல் பிடித்து கோவில் பாளையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பாதிக்கப்பட்ட பெண் சரண்யா தனக்கு ஏற்பட்ட அத்துமீறல் மற்றும் சீண்டல் குறித்து கோவில் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அங்கு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த காவலரின் பெயர் பிரபாகர் என்பதும் அவர் குடிபோதையில் இருப்பதும் தெரிய வந்தது. பெரிய நாயக்கன் பாளையம் டிஎஸ்பியின் ஜீப் ஓட்டுநராக பிரபாகர் பணியில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பிரபாகரனின் இருசக்கர வாகனத்தில் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக காவலர் பிரபாகரனை பணியிடை நீக்கம் செய்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித் குமார் உத்தரவிட்டார். மேலும் சரண்யா கொடுத்த புகாரின் பேரில் கோவில் பாளையம் போலீசார் காவலர் பிரபாகரனிடம் விசாரணை நடத்தினர்.